ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகிலேயே மிக உயரமான முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, முத்துமலை முருகன் கோவில் சேலம் பக்கத்தில் இருக்கு. அதோடய ஹைட் மட்டும் பாருங்கள், 145 அடி. மணி பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா 12:30 ஆயிடுச்சு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதே சிலையை செஞ்சவங்க தான் மலேசியாவில் இருக்க முருகன் சிலையும் பண்ணவங்க. அவ்வளோ தூரம் நம்மளே மாதிரி போகாத ஏழைகள்லாம் இங்கே வந்து பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் இந்த முருகன் கோவிலுக்கு வரேன். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி டு ஆத்தூர் இடையில் உள்ள புத்திரக்கவுண்டன் பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னை பைபாஸ்லேயே இருக்குது, சேலம் டு சென்னை போகிற பைபாஸ்லேயே இருக்குது. சரி, போகிற வழியில் எனக்கு இந்த கோயிலை கண்ணில் பட்டுச்சு, சரி உள்ளே போயிட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்காக உள்ளே போனோம். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஹைட்டான ஒரு பெரிய சிலையை நான் வந்து பார்த்ததே கிடையாது. மலேசியாவில் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் நம்மளால் மலேசியாலாம் நான் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ நம்ம ஊர்லேயே இருக்கிறப்ப நம்ம எதுக்கு அங்கே போய்கிட்டு அப்படின்ட்டு இந்த பக்கம் வண்டியை திருப்பி உள்ளே போனோம்னா, அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை. நான் அதிக வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஆனால் எல்லாமே பகலில் தான் இருந்திருக்கு. ஆனால் நான் நைட்டில் போனதுனால எனக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நைட் வியூவில் நான் வந்து பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய இருட்டான ஒரு இடத்துல ஒரே ஒரு சிலை மட்டும் பளிச்சுன்னு அவ்வளோ பிரம்மாண்டமாக அப்படியே சிரித்த முகத்தோட ஒரு கடவுள் சிலை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 12:30 ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் வேன், டூரிஸ்ட் பஸ்ஸில் கூட்டம் கூட்டமாக இவ்வளோ நடுராத்திரிலையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய சிலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கும்ல, அந்த கதை என்ன அப்படின்னா, ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருந்திருக்காரு. அவரோட அப்பாவோட கனவு பார்த்திங்கன்னா மலேசியாவில் உள்ள முருகன் கோயிலை போலவே நம்ம ஊரில் ஒரு கோயிலை நம்ம வடிவமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கனவாக இருந்துச்சு. ஸோ அவரோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ஸ்ரீதர் அவங்களோட குடும்பத்தினர்லாம் சேர்ந்து மலேசியாவில் உள்ள முருகன் சிலையை வடிவமைச்சாங்கள்ல, அதை வடிவமைச்சது யார் அப்படின்னா திருவாரூர் தியாகராஜன் ஸ்தபதி அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சிருக்காரு. அவரோட அந்த டீம்கிட்டே பேசி அவங்களே வந்து அதே மாதிரி ஒரு சிலை, அதை விட கொஞ்சம் ஹைட்டாகவே இங்கே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா உலகத்திலே இதுதான் மிக உயரமான முருகன் சிலை. கிட்டத்தட்ட 145 அடி ஹைட்டு. கீழேருந்து பார்த்தோம்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயிலை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முருகனோட ஆறுபடை வீடுன்னு சொல்லுவாங்களா, ஆறுபடை முருகன் கோவிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் கலசத்தில் வச்சு ஒரே நேரத்தில் பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் தான் இதை வடிவமைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, மலேசியாவில் உள்ள சிலையும் இந்த சிலையும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேறு வேறு டிஃப்ரென்ஸில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு, மலேசியாவில் உள்ள சிலையோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு, இங்கே பில்ட் பண்ணியிருக்க சிலையோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு சிலைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். மலேசியாவில் உள்ள சிலை பார்த்திங்கன்னா முழுசாக பார்த்திங்கன்னா தங்க நிறத்தில் இருக்கும், ஆனால் இந்த சிலை பார்த்திங்கன்னா பஞ்சவர்ண நிறத்தில் இருக்கும். இந்த முருகர் பார்த்திங்கன்னா பஞ்சவர்ண நிறத்தில் இருப்பார், அவரோட மேனி மட்டும் தங்கத்தில் வந்து அப்படியே கவர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மலேசியாவில் இருக்க சிலையில் பார்த்திங்கன்னா வலது கையில் வேல் வச்சுருப்பார், இடது கை பார்த்திங்கன்னா இடுப்பில் கை வச்சுருப்பார். இந்த சிலையில் பார்த்திங்கன்னா வலது கையில் ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி கை இருக்கும், இடது கையில் பார்த்திங்கன்னா வேல் வச்சுருப்பார். இந்த சிலையை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு லிஃப்ட் வசதி வச்சுருக்காங்க. இந்த லிஃப்ட்டில் நம்ம மேலே போனோம் அப்படின்னா 80 அடிக்கு நம்ம ஹைட்டுக்கு மேலே போயிட்டு முருகனோட வேலுக்கு நம்ம வந்து பாலபிஷேகம் அதெல்லாம் பண்ணலாம். இந்த வேலுக்குள்ளே ஒரு வேல் இருக்குது, அந்த வேலுக்கு வந்து பாலபிஷேகம்லாம் பண்ண முடியும். அப்புறம் முருகனோட வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு தியான பீடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக இதில் நம்ம மேலே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான், இருந்தாலும் மக்களுக்காக இது வந்து கோயில் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் நைட் டைத்தில் போனதுனால க்ளோஸில் இருந்துச்சு, பகலில் போயிருந்தோம்னா நாங்கள் தாராளமாக உள்ளே போய் பார்த்துருந்துருக்கலாம். இந்த முருகன் கால்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு முருகன் சிலை இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இது வழியாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அந்த டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மலை இருக்குது, அங்கே தான் வந்து இன்னொரு பழமையான ஒரு முருகன் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நம்ம போகிறப்ப ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு தோணும், இவ்வளோ பெரிய சிலையை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்குதோ இல்லையோ ஒரு வாட்டியாவது இப்போ இந்த சிலையை பாருங்கள்.
அதோட ஆர்க்கிடெக்சரை பார்க்குறதுக்காகவே நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க. See you next video. Bye bye from Mohan.